ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஏஇபிஎஸ் வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியில் நம்ம பார்க்க போகிறோம் ஏஇபிஎஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் அதாவது நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் இல்லைனா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்து தொலைஞ்சிருக்கலாம் அர்ஜென்ட்டாக மணி எடுக்கணும் அப்படின்னாலும் இல்லைன்னா பக்கத்தில் ஏடிஎம் மிஷின் எதுவுமே இல்லை உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக மணி எடுக்கணும் அப்படின்னு ப இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சே வந்து மணி வித்ராவல் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இது எங்கெலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எஸ்பிஐ கஸ்டமர் கேர் எஸ்பிஐட வாடிக்கையாளர் சேவை மையம் இருந்துச்சுன்னா அங்கே போய் நீங்கள் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அமௌண்ட் வந்து மணி விட்ராவல் வந்து பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டும் நீங்கள் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு இந்த ஏஇபிஎஸ் மூலமாக வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து மணி வித்ராவல் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்து இந்த ஏஇபிஎஸ் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கணும் ஸோ உங்களோட எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க உங்களோட அக்கௌண்ட்டுக்கான ஏஇபிஎஸை எப்படி வந்து எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எது இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் கூட கூட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டில் நீங்கள் உங்களோட எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு இந்த ஏஇபிஎஸ் வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து நெட் பேங்கிங் இருக்கணும் ஸோ நெட் பேங்கிங் நெட் பேங்கிங் இருக்குது அப்படின்னா உங்களோட மொபைலில் வந்து உங்களோடய நெட் பேங்கிங் வந்து லாகின் பண்ணிக்கோங்க ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நெட் பேங்கிங் இல்லை அப்படின்னா நெட் பேங்கிங் அப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதை பார்த்து நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண உங்களுக்கு இன்ட்ரேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் இ சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் டாப்லேயே உங்களுக்கு இ சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இ சர்வீசஸ் ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் இந்த இ சர்வீசஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட் வந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதில் ஏஇபிஎஸ் சர்வீஸ் சர்வீசஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் தான் அது ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டதுமே அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா உங்களோட சிஃப்ட் நம்பர் இருக்கும் அதுக்கு கீழே ப்ளீஸ் செலக்ட் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அதில் க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஏஇபிஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா இல்லை டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா மாடிஃபிகேஷன் பண்ணணுமா என்கொயரி அப்படிங்கிறத கேட்கும் ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து என்னேபிள் பண்ணணும் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படின்றிருக்கும் ஸோ அந்த கண்டினியூ பட்டனை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த கண்டினியூ பட்டன் பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களோட ஆதார் நம்பரை வந்து கேட்கும் உங்களோட ஆதார் நம்பரை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் இருக்கும் சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதும் அடுத்த பேஜில் இந்த மாதிரி ஆனஸ் ஆஃபர்ஸ் ஃப்ளாக் அப்படின்ட்டு வரும் ஸோ இதில் வந்து ஆன்லைனில் ஆஃப்லைன் ரெண்டையுமே செலக்ட் பண்ண ரெண்டாவது ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லிமிட் வந்து செட் பண்ணணும் அதாவது பார்த்தீங்கன்னா ஏஇபிஎஸ் லிமிட் இருக்கும் ஸோ மினிமம் ஃபிஃப்டியிலேருந்து மேக்சிமம் வந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் இதில் லிமிட் வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டில் வந்து ஆன்லைனுக்கு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்லைனுக்கு இருக்கும் ஸோ ஆஃப்லைனுக்கு பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் மேக்ஸிமம் லிமிட் லிமிட் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ லிமிட் வேணுமோ அதை பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க பாக்ஸில் ரெண்டு பாக்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு எவ்வளோ லிமிட் தேவை என்ட்ரு பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் ரஜிஸ்டர் இருக்கும் இந்த ரெஜிஸ்டர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ரிஜிஸ்டர்ட் பட்டனை கிளிக் பண்ணதுமே உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி என்டர் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துருங்க நீங்கள் ஓடிபி கொடுத்ததுமே அடுத்த பேஜில் இந்த மாதிரி ஏஇபிஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு வந்துடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஏஇபிஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு மணி தேவை அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு இந்த ஏஇபிஎஸ் மூலமாகவே மணி விட்ராவல் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ லிமிட் செட் பண்ணியிருந்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மணி விட்ராவல் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கஸ்டமர் பாயிண்ட் அதாவது எஸ்பியோட வாடிக்கையாளர் சேவை மையத்துக்கு போயும் இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நீங்கள் மணி விட்ராவல் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாலும் நீங்கள் அடிக்கடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நம்ம முதல்ல வந்த மாதிரி அந்த பேஜுக்கு வந்துட்டு இ சர்வீஸ் பேஜுக்கு வந்துக்கோங்க வந்துட்டு திரும்பவும் முதல்ல இருந்து நீங்கள் பண்ணது மாதிரி ஏஐபிஎஸ் சர்வீஸ் போயிட்டு அதில் இருந்து நீங்கள் உங்களுக்கு ப்ளீஸ் செலக்ட் கேட்கும் ஸோ அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பக்கத்துலேயே டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் ஸோ இந்த டி ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து டிசேபிள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து மாடிஃபிகேஷன் இருக்கும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து மாடிஃபிகேஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ என்கொயரி அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஏஇபிஎஸ்சில் ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து என்கொயரியில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு ஏஇபிஎஸ் எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி எனேபிள் பண்ணுறது ஸோ அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்து ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் லைக்குங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல நான் அவங்க சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பெறுவது தேங்க் தேங்க்யூ